லத்திகா கிரீன் ஹோம்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். போன வீடியோவில் எனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இனி போடுற எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் விதைகள் போட்டு நாற்று எப்படி எடுக்கலாங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறோங்க. இது வந்து கோகனட் பித்துங்க, போன வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ என்னென்ன உரங்கள் கலந்து போடுறோன்னு பாருங்கள். இது வந்து செம்மண்ணுங்க, நான் இதை சளிச்சு நல்லா சளிச்சு வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து மண்புழு உரமும் நான் எடுத்து வச்சுருக்கேன், கெட்டி இல்லாமல். இதையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து அந்த கோகனட் பித்து இருக்குது பார்த்திங்களா, அது நர்சரி ஹோம்லேயே உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா இதை பாருங்கள் எப்படி பொலிவு கொடுக்குன்னு பாருங்கள், எல்லாமே சரிஞ்சு நல்லா வந்துடும். நீங்கள் ஒரு சாக்குலையோ இல்லை ஒரு டப்புலையோ போட்டு நல்லா தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இதுமாதிரியே உங்களுக்கு வந்துடும். தண்ணி நார்மலாக இருந்தால் ஓகே, ஈரப்பாக தான் கம்மியாக இருந்தால் ஓகே. இப்போ வந்து இந்த மண்புழு உரம் கட்டியாக இருந்தால் இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து அதில் கலந்துக்கோங்க. கோகனட் பித் தேங்காய் நாரில் இதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இது நல்லா நல்லதுங்க, வேர்கள் நல்லா உங்களுக்கு பிடிக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் போடுற அளவுக்கு தாங்க நான் வந்து இதை எல்லாமே தயார் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து நார்மலாக விதைகள் போட்டு தான் நாற்று எடுக்க போகிறோம், அதுக்காக இதை தயார் பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், செம்மண் சளிச்சு வச்ச செம்மனையும் நான் எடுத்து போடுறேன். மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கப்பில் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். மூணு உரங்களையுமே எடுத்துக்கிட்டால் போதும். இந்த பாருங்கள், 10 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் டப்பாவோ எது இருந்தாலும் ஓகே, நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் போட போகிறேங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த ஒரு கப்பில் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுக்கோங்க உரங்களை. இங்கே பாருங்கள், இன்னொரு கப்லேயும் நான் போடுறேன். நான் ஒரு 10 விதைகளை எடுத்து வச்சுருக்கேங்க, அதுக்கு தகுந்த மாதிரி 10 கப்லேயும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கங்க, ஒரு 10 கப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் குழந்தையும் இங்கே பாருங்கள் ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்ருக்கா. இப்போ விதைகள் வந்து பாகற்காய் விதை, தக்காளி விதை, சீனி அவரைக்காய், பீர்க்கங்காய், வெண்டிக்காய், எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த வைலட் கலர் கத்திரிக்காய் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். பழுத்தது, அது விதைகள் எடுத்து போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூசணிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அங்கே பாருங்கள், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பீன்ஸ் விதைகளும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையுமே அந்த நம்ம விரலால் ஒரு குழி இல்லை ஒரு ஹோல் மாரி விட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு குச்சியில் கூட நீங்கள் ஒரு ஹோல் மாரி விட்டுக்கலாம். 2 விதைகள் 3 விதைகள் போட்டால் போதும். நம்ம வந்து கப்பில் போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த நாற்று எப்படி வருதுங்கிறத, ஏன்னா நம்ம அதில் வந்தோடனே நம்ம எடுத்து வெளியில் தோட்டத்தில் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கங்க, இது மாதிரி ஒரு குச்சியில் கூட நீங்கள் ஹோல் போட்டு நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து சீனி அவரைக்காய் போட்டுட்ருக்கேங்க. சீனி அவரைக்காய் விதைகள் போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 விதைகள் போட்டாலே போதுங்க, ரொம்பவும் அதிகமாக நீங்கள் போட வேண்டாம். இது நான் வெண்டிக்காய் விதை போட்டுட்ருக்கேன். இப்போது 2-3 விதைகள் போட்டால் போதும். உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட நாற்று அழகாக வெளியில் வரும். ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு வெளியில் வர்றது உங்களுக்கு தெரியுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கத்திரிக்காய் விதைங்க, எங்கள் தோட்டத்தில் போட்ட கத்திரிக்காய்ங்க. இது பழுத்து இருந்துச்சு, அந்த விதைகள் தான் நான் இப்போ தூவி விட போகிறேன். இந்த விதைகள் தூவி விட்டாலே நீங்கள் போதுங்க. இது தக்காளி விதைகள்லாம் தூவி விட்டாலே போதும், நல்லா வெளியில் நாற்று வர்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, 10 கப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், இதில் நல்லா தண்ணியை வந்து தெளித்து விடுங்க, நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஊற்றாமல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க. இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு நிழலில் கூட நீங்கள் வைங்க, அதிகமாக வெயில் இல்லாத இடத்துல வைங்க. உங்களுக்கு 2-3 நாள்லேயே உங்களுக்கு வந்து வெளியில் நாற்றுகள் வர்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை எடுத்து நம்ம தோட்டத்தில் பேக் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அது மாதிரி வச்சு இந்த பாருங்கள் எப்படி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் நம்ம விலைய வச்சு காய்கறிகள் சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.